ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கம்பெனியோட ஒரு அனாலிசிஸ் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடிங் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து தைரோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியை வந்து நான் ஒரு வேல்யூவேஷன் படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ் அண்ட் பிகினர் டு ட்ரேடர் கோர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கோர்ஸை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த கோர்ஸை பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பேசிஸில் நம்ம சொல்லிக் கொடுத்த பேசிஸில் நமக்கு வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூஷனுக்கு வந்திருக்கு. நம்ம பை பண்ணக்கூடிய அளவுக்கு சீப்பான வேல்யூஷன், நல்ல ஒரு வேல்யூபுளாக வேல்யூ இன்வெஸ்டிங் அண்டு க்ரோத் இன்வெஸ்டிங் கான்செப்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம ஜஸ்ட் ஒரு இந்த கம்பெனியை பற்றின ஒரு சின்ன அனலைசஸ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கம்பெனி ஒரு வேல்யூபிளான ஒரு கம்பெனியாக ஒரு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இன்றைக்கி ப்ரைஸில். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி வந்து ஒரு தைரோகேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் லேப் கம்பெனி. அதாவது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் நம்மளோட மெடிக்கல் செக்கப்பெல்லாம் வந்து ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. சப்போஸ் நமக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சது, தைராய்டோட டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சது. இப்போ வந்து எல்லா விதமான மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட வெப்சைட் இதுதான், தைரோகேர் அப்படிங்கிறது. ஸோ லேப் டெஸ்ட் அப்படிங்கிறத இவங்களோட மெயின் பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த லேப் டெஸ்ட்டு நம்ம போய் நம்ம மெடிக்கல் செக்கப் எங்கே எடுத்தாலுமே அந்த லேபில் வந்து நமக்கு பேமெண்ட் வாங்குவாங்க இல்லையா, இதுதான் வந்து ரெவன்யூ அவங்களுக்கு. ஸோ அது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டெஸ்ட்டு வந்து இப்போது தைராய்டு மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் டெஸ்ட்டு இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதோடய ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவே போட்டிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இந்தியாவில் ஃபுல்லாக மிடில் கிளாஸ் தான் அதிகம். அதனால் வந்து லோ காஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு குவாலிட்டியான லேப் டெஸ்ட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த இவங்க பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து 1996 ஆரம்பிச்சது. இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஒரு ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கிற கம்பெனி. அதோட அனலைசஸ் நம்ம பார்க்குறோம். இந்த இதில் நமக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி அண்டு மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி. ஸோ அதனால் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் நான் வேல்யூபிளாக பார்க்குறேன், இந்த பிஸ்னஸையும் நான் வேல்யூபிளாக பார்க்குறேன். ஏன்னா இப்போது எல்லாருமே போய் இந்த பிஸ்னஸை பண்ணிட முடியாது இல்லையா. இப்போ நம்ம போய் டக்குன்னு ஒரு லேப் ஆரம்பித்து பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லாக வந்து இவங்க இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஆரம்பிச்சது. இப்போ இந்தியா ஃபுல்லாக நிறைய ஒரு செயினாக இருக்கிறாங்க, ஃபோக்கஸ்ட் ஆன் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர். இவர் வந்து ஆரம்பித்த ஃபவுண்டர் வந்து நம்ம தமிழ் ஆள் தான், டாக்டர் ஏ வேலுமணின்னு சொல்லி நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ஃபவுண்டர் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போது இதோட ஃபினான்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரேஷியோ, அதை பற்றி என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம கோர்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், நம்மளோட வீடியோ சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன் வந்து இருக்குது சரிங்களா. மோர் தென் 30% இருக்கிற, மோர் தென் 18% இருந்தாலே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 30%னா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இதோட மீனிங்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம கோர்ஸ்லேயும் சொல்லியிருக்கிறோம், நம்ம வீடியோவிலையும் யூடியூப் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸ் வேணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. இன்னொன்று, 3800 கோடி ரூபாயோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது இந்த கம்பெனியோடது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 728 ரூபா தான் இருக்குது சரிங்களா. இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹை வந்து டச் பண்ணது வந்து 1448 ரூபா வந்து இன்வெஸ்டர்னால பர்சீவ் பண்ணப்பட்டு ஹையஸ்ட் ப்ரைஸை எடுத்திருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல வேல்யூஷனில் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் 700 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போ 1408 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இது ஒரு இதுக்கு கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு பை லோ ஹை செல் ஹை அப்படிங்கிற கான்செப்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட் பார்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஐபி அனௌன்ஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு அனௌன்ஸ் பண்ணப்போ என்ன இருந்திருக்கோ அந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்குது சரிங்களா. ஸோ ஒரு நல்ல வேல்யூஷன் வந்திருக்கு. ரெண்டாவது இதோட அடுத்த ப்ராஃபிட் லாஸ் வேல்யூஷன் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட், அதாவது இருக்கிறதுலையே ஸ்டாக் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்திருக்கு, பை லோ அண்டு செல் ஹை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை லோ அப்படின்னா எப்போ வாங்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ப்ராஃபிட் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே ஹையர் ப்ராஃபிட் வந்திருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ 25 கோடியிலிருந்து ஆரம்பித்து 49, 53, 95, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 152 கோடி. இது வந்து டிடிஎம் ட்ரெய்லிங் 12 மந்த் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாஸ்ட் 12 மாதத்துக்கு மட்டும். இதை நம்ம வந்து இப்போ கணக்கு எடுத்துக்கல, ஏன்னா மார்ச்சில் தான் வந்து முழுசாக நம்மளோட ரிசல்ட் தெரியும். அதனால் இன்னும் மார்ச் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குங்கிறதுனால, ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மார்ச்சை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 152 கோடி வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாகவே இதுதான் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டாக அதை எடுத்துருக்குறாங்க. அதனால் க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து 28 ரூபா இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர்னா என்ன, அதை ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கோர்ஸு ப்ளஸ் வந்து வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால திரும்ப திரும்ப அதை நம்ம வந்து ஒரு லென்த்தியான ஒரு பேசிக்லேருந்து போனோம். அதனால் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 28 ரூபாயை நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கோர்ஸில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளோட வேல்யூஷன் எக்ஸல் ஷீட்லாம் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. நமக்கு ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுபடி பார்த்தா 1238 ரூபா வந்து கம்பெனியோட வேல்யூஷன் வருது. இன்றைக்கி இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து 28 ரூபா இருக்குதுன்னா நம்மளோட வேல்யூஷன் வந்து 1232 ரூபா வருது, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 1232 ரூபா இருக்கிற ஷேர் வந்து இன்றைக்கி 700 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு ஷேராக நம்ம பார்க்குறோம் இந்த கம்பெனியை. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கடன், சரிங்களா? இது வந்து 3000 கோடி ரூபாய் கம்பெனிக்கு கடனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? 21 கோடி, 10 கோடி, 21 கோடி இப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லாயிருக்கு. இப்போ ஃபிக்ஸ்டு அசெட் வந்து என்ன, ஃபிக்ஸ்டு அசெட்னா என்ன அப்படின்னா, அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துருக்கேன் எப்படிலாம் அனலைஸ் பண்ணணுன்ட்டு. இதில் சிம்பிளாக சொல்கிறேன், ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னா நம்ம வந்து இந்த இப்போ லேப் கம்பெனி இது இல்லைங்களா, அப்போ அதுக்கான உண்டான எக்யூப்மெண்ட்ஸ், டெஸ்டிங்க்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கு உண்டான இடம், அதுக்கு என்னென்னலாம் அந்த கம்பெனிக்கு தேவையோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் மேட்டர். மெயின் வந்து டேஞ்சிபிள் அசட்டு. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸே பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனின்னா ஆளு இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதாவது அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயி தான் அசட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை தயாரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அசட்டு. பெரிய அசட்டுன்னு டேபிள் சேர் தான் அசட்டு. மற்றபடி பெரிய அசட் ஒன்றும் டேஞ்சிபிள் அசட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அவங்களோட மெயின் அசட்டே அந்த அவங்கள அந்த மக்கள் தான் மெயின் அசட்டு. ஆனால் இந்த மாதிரி லேபு கம்பெனி பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட்டு தான் அசட்டு. அப்படின்னு பார்க்கும்போது அதை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு அந்த அசட் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அந்தளவுக்கு அதிகமான டெஸ்ட் எடுக்க முடியும், அந்தளவுக்கு அதிகமாக ரெவன்யூ கொண்டு வர முடியும், அந்தளவுக்கு காஸ்ட்டையும் சீப்பர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ஃபிக்ஸட் அசட் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 103 கோடி, 108 கோடி, அப்புறம் 112, 119, 149. அதாவது அந்த ஃபிக்ஸட் அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ அதர் அசட்னா, அதர் அசட்டுங்கிறது வந்து நம்மளோட இன்வென்ட்ரிஸு, ட்ரேட் ரிசீபிள்ஸ், கேஷ் ஈக்குவலன்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே. ஸோ இப்போது இப்படி பார்த்தம்போது இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு டேஞ்சிபிள் அசட்டு ஹெவியாக இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் வந்து இது ஒரு வேல்யூபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன், சரிங்களா? இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து கூட பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு. 6 கோடி பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கோர்ஸ் அண்ட் வீடியோஸ்லலாம் நம்ம யூடியூப்பில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது ஆர்ஓசிங்கிறத பற்றி ஏற்கனவே பேசியாச்சு. மூணாவது ஒரு முக்கியமான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12.68% வந்து எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங் வச்சுருந்தாங்க மார்ச்சில். இப்போ வந்து ஜூனில் பார்த்தீங்கன்னா 12.82% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட 4 மாதம் தாண்டியாச்சு. மேபி அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியல. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து டி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், அவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.88%லேருந்து 7.15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் மட்டும்தான் வித்துருக்காங்க. பப்ளிக் வித்ததான் இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க மாற்றி மாற்றி. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேரோட வேல்யூஸ் வந்து 71% வச்சுருக்காங்க. அதாவது நிறைய கம்பெனியில் 40-20% வச்சுருப்பாங்க, 71% வச்சுருக்காங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை பைபேக் பண்ணி தான் இருந்துருக்காங்க. இது ஒரு நல்ல சைன் தான் இது, சரிங்களா? ஸோ இதனால் இந்த கம்பெனியை வந்து ஒரு வேல்யூஷன் பேசிஸில் பார்க்கும்போது நம்ம ஒரு வேல்யூபிளான கம்பெனியாக பார்க்குறோம், சரிங்களா? சரி, இது நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் எல்லா நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரியான வேல்யூஷனில் இருக்குது. அது நம்மளோட கோர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எதுக்காக கோர்ஸை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, பேசிக்கிலிருந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான லேர்னிங் மெத்தடாலஜியோட வந்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு, இது ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர முடியும். அறகுறையாக நடுவில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் வந்து கோர்ஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறோம். இப்போ வந்து கோர்ஸ் வேணும்னா நம்ம அந்த அதோடய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம், சரிங்களா? ரெண்டாவது,
இதை வந்து நானே இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம இன்வெஸ்ட் முடியாது. நம்ம ஒவ்வொன்று தான் செலக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணால் தான் திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கோர்ஸ் பேசிஸில் நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக நேற்றே பை பண்ணது தான் இந்த கால் ஆப்ஷன். ஸோ இப்போ லைவில் தான் இருக்குது. இது நான் ஏன் சேல் பண்ணல நேற்று அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்லா கிளியர் ட்ரெண்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தது, ட்ரெண்ட் ஃபாலோ ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்ததுனால நம்ம வந்து சேல் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறோம் சரிங்களா. நேற்று வந்து செல் பண்ணியிருந்தாலும் ஒரு 17,000-15,000 கிடச்சிருக்கோம், இன்றைக்கி வந்து 25,000 எபோ இருக்குது சரிங்களா. அதனால் வந்து இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எப்போ வந்து இது செல் பண்ணணும்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வருதோ அப்போ தான் நான் செல் பண்ண போகிறேன். ரெண்டாவது ஹோல்டிங்ஸில் வந்து நான் ஏற்கனவே டிசிபி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்கை வந்து நான் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா. ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் ரெண்டுமே. இது நீங்கள் பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து நம்மளோட கோர்ஸை பார்த்தவங்களுக்கு இந்த இந்த ஸ்டாக்கிங் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த ஸ்டாக்கிங் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயே இருக்குது எப்படி கண்டுபிடிக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இதை நான் வாங்கிட்டதுனால இந்த கம்பெனியை நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால இது ஆல்ரெடி பாசிட்டிவில் தான் இருக்குது. 2% எனக்கு ரிட்டர்ன் இப்போ கிடச்சிருக்கு இன்னொரு 4 டேஸில். ஸோ இது நான் வந்து எப்போ சேல் பண்ண போகிறேனோ அதோடய வேல்யூஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் சேல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அது வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம அதனால் இந்த கம்பெனி நான் வாங்க முடியாது. இருந்தாலும் இந்த கம்பெனி ஒரு வேல்யூபுளான கம்பெனிங்கிறனால இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து எஜுகேஷனல் பர்பஸை தான் எடுத்துக்கணும். இது ஒன்றும் சஜஷனோ இதை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சஜஷனில் கிடையாது. இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு நான் செபி ரெஜிஸ்டர்டு அனலைசிஸ்லாம் கிடையாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை சஜஷன்லாம் பண்ணலை. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள்.